பழைய அழிந்து கொண்டிருக்கிற பழைய கலைகளை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான இது மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்துகிட்டு வர்றாங்க. இதுக்காக இந்த ஆசிரியர்களுக்கும் இது கற்றுக்கிற கலைஞர்களுக்கும் வந்து ஒரு எங்களது மூப்பிலும் பேரட்சி சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். வணக்கம். கோவை சூலூர் வட்டம் மோப்பேரிபாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட சோளக்காட்டுப்பாளையம் கிராமத்தில் சங்கமம் கலைக்குழுவின் 57வது ஒயிலாட்ட அரங்கேற்ற விழா சங்கமம் கலைக்குழு ஒருங்கிணைப்பாளர் பா கனகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்களாக சங்கமம் கலைக்குழுவின் கௌரவ ஆலோசகர் மயில்சாமி மோப்பேரிபாளையம் பேரூராட்சி தலைவர் சசிகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற சங்கமம் கலைக்குழுவினர் நடனத்தை கண்டு ரசித்தனர். மேலும் மோப்பேரிபாளையம் பேரூராட்சியின் தலைவர் சசிகுமார் சங்கமம் கலைக்குழுவினர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு நினைவு பரிசினை வழங்கி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் 60க்கும் மேற்பட்ட கலைஞர்கள், துணை பயிற்சியாளர்கள், 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தமிழர்களின் பாரம்பரிய கலையில் ஒன்றான ஒயிலாட்டத்தை கண்டு மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்றடிவேர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைகள் சேர்ப்பேன் என்கின்ற மகாகவி பாரதியினுடைய வாக்கினை கையில் எடுத்து கோவை கருமத்தம்பட்டி சங்கமம் கலைகளும் தமிழர் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கின்ற முயற்சியில் முதலாவதாக ஒயிலாட்டத்தை கையில் எடுத்து 57வது அரங்கேற்றமாக கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றியம் மூப்பிரிபாளையம் பேரூராட்சி சோளக்காட்டுப்பாளையம் சங்கமம் கலைக்குழு சார்பாக இன்று நடைபெற்றிருக்கிறது. இதற்கு ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், பெரியவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், மூப்பிரிபாளையம் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மற்றும் துணைத்தலைவர், வார்டு உறுப்பினர் அனைவருமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பயிற்சி ஆரம்பிக்கும்போது சின்ன கிராமம், இங்கே எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிற ஒரு மனநிலையோடு இருந்துச்சு. ஆனால் இங்கே 60க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பயிற்சியில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் முழுமையாக 58 கலைஞர்கள் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய இந்த அரங்கேற்ற நிகழ்வானது தமிழருடைய பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்பதற்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள் மத்தியில் மட்டும் இல்லை, பெரியவங்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நம்முடைய மேற்கத்திய கலைகள், நம்முடைய தமிழர் பாரம்பரிய கலைகளை அழிக்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது இந்த என்னை போன்ற கலைக்குழுக்கள் இதை மீட்டெடுத்திருக்கின்றோம்.